ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் ரங்கூன் திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனம். ரங்கூன் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரை நான் பார்க்குறப்ப இந்த படத்தை வந்து நம்ம நிச்சயம் பார்க்கணும் அப்படின்ட்டு இந்த ட்ரெய்லருடைய கட்ஸு, இந்த திரைப்படம் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் வந்து பார்க்குற ஒரு ஆர்வத்தை தூண்டிச்சு. ஸோ அந்த ஆர்வத்தை இது நிறைவேற்றுச்சா இல்லையா அப்படின்றதான் இந்த விமர்சனத்தில் பார்க்க போகிறோம். ஸோ ரங்கூன் திரைப்படத்தினுடைய கதை என்ன? வெங்கட் கௌதம் கார்த்திக் அவர் வந்து அவர் ஃபேமிலியோட பர்மாவிலிருந்து புலம்பெயர்ந்து தமிழகத்துக்கு வந்து எண்ணூர் பக்கத்தில் இருக்கிற பர்மியர் குடியிருப்பில் வந்து அவங்க வந்து தங்குறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அப்பா வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு. குடும்பத்தை தாங்க வேண்டிய பொறுப்பு வந்து கௌதம் கார்த்திக்கு இருக்குது. அவர் வந்து குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நிறைய சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணிட்டுருக்காரு. ப்ரோக்கரேஜ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்கிறாரு. அதில் ஒருவருடைய நட்பு கிடைக்கின்றது. அந்த நட்பின் மூலமாக அவர் நிறைய விஷயங்களை சாதிக்க போய்கிட்டுருக்காரு. ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய திடீர் திறப்பமாக சில வேண்டாத சில விஷயங்கள் வந்து நடக்குது. அதிலிருந்து அவர் வெளியே வந்தாரா, தன் குடும்பத்தை காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த ரங்கூன் திரைப்படத்தினுடைய கதை. ரைட், கௌதம் கார்த்திக் எனக்கு வந்து கடல் படம் வந்து பாட்டு பிடிச்ச அளவுக்கு எனக்கு இன்னும் படம் பிடிக்கல. ஒருவேளை எனக்கு அது புரியலை அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் அந்த படம் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அந்த படம் வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்றதான அபிப்பிராயத்தில் அதை விட்டாச்சு விடுங்க. அதன் பிறகு அவர் நிறைய படம் நடிச்சிருந்தார். பட் இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து நல்லாவே இருந்து இதில் அவர் வந்து அவருடைய பாட்டை வந்து பெஸ்ட்டாக பண்ணிடுறார். மிக முக்கியமாக அந்த இன்டர்வல் பிளாக்ல வந்து கதறி அழற எங்கடா போச்சு அப்படின்னு கதறி அழற இடமும் சரி, கையை வந்து சட்டையில் வந்து தொடச்சிக்கிட்டு கதாநாயகி கை கொடுக்குறப்போ ஒரு மகிழ்ச்சி ஒரு பரவசம் இருக்கும் அவருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய பாட்டு ரொம்ப பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சனா நட்டாஷா இந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அன்ஷிகா மோத்தவான் மாதிரி இருக்கிறாங்க. நல்லா கோதுமை கலரில் இருக்கிறாங்க. கோதுமை அப்படி வேற மாதிரி இருக்கும்ல. ரைட்டு, அதான் கோதுமை மாவு அரைச்ச கலரில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்க. பளிச்சுன்னு இருக்கிறாங்க. நிறைய சிரிக்கிறப்ப அன்ஷிகா மோத்வானி தான் ஸ்டாப் பிளாக்ல வந்துட்டு போகிறாங்க. ஷிஸ் கியூட் ஆல்சோ. ஆனால் சம்டைம்ஸ் பார்க்குறப்ப வேறு மாதிரியும் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு கலந்த கலவே அவங்கள பார்க்குறதுக்கும் அவங்க சிரிப்பும் வந்து ரசிக்கிற அளவுக்கு இருக்குது. இவன் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த கேட் கிட்ட கொடுக்குற அந்த கிஸிங் சீன்ஸ் வந்து அந்த ரொமான்ஸ் சீன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இங்கேருந்து அங்கே போனப்புறம் வந்து இந்த பார்ட்டிக்கு கூட்டதும் சரி, அதுக்கப்புறம் வந்து ரங்கூனுக்கு போனப்புறம் இங்கே ஃபோன் கான்வர்சேஷனும் சரி, இட்ஸ் குட். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரைட், அடுத்தது சித்திக். அவர் வந்து குணசீலன் நல்லா பண்ணியிருக்கிறார். ஒரு என்ன சொல்கிறது, அண்டர் பிளேயான நடிப்பு. ரொம்ப அவருடைய பாட்டு வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சு. அதன் பிறகு டேனியல் நிறைய படங்களில் சின்ன சின்ன வேஷங்கள்லாம் பண்ணிட்டுருக்கிறாரு. சுமார் மூஞ்சி குமார் அப்படின்ட்டு அந்த இது இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரில் ஒரு நல்ல ஒரு கவனிக்கத்தக்க ஒரு ரோல். பட் எந்த படமும் கவனிக்கத்தக்க ஒரு ரோல் தான். ஓகே, அவருடைய பாட்டு வந்து சிறப்பாகவே பண்ணியிருக்கிறார். மைனஸ் பாயிண்ட் அப்புறம் பார்ப்போம். இந்த படத்திற்கான இசை வந்து விஷால் சந்திரசேகர், பேக்ரவுண்ட் ஸ்கோரு அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஆர்எச் விக்ரம் அண்ட் விஷால் சந்திரசேகர் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்திற்கான ஒளிப்பதிவு வந்து அனிஷ் தருண்குமார். வர்மா பார்டர் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து ரங்கூன் ஃபுல்லாகவும் சரி, இவங்க போகிற ட்ராவல் பண்ணி போகிற இடங்களும் சரி, ஷூட் பண்ணி நம்மளுக்கு வந்து கண்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த இடத்துக்கே போய் பயணித்த ஒரு ஒரு உணர்வை இவங்க கொடுக்குறாங்க. படத்துக்கு இப்போ வந்து ஜி கே பிரசன்னா பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் ஓகே. இந்த படம் அயன் படத்தை வந்து ஞாபகப்படுத்துதுன்னு எல்லாருமே சொன்னாங்க. என்னென்னா அயன் படம் வந்து நிறைய ஒரு அதில் வந்து ஒரு ரொமான்டிக் சீன்ஸ் இருக்கும். அதில் அதுக்கப்புறம் வந்து ஒரு பரபரமான ஆக்ஷன் சேசிங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. இந்த படத்தில் முதல் பாதியில் அந்த வடசென்னை அந்த எண்ணூர் அந்த மாதிரி இடங்களை மட்டுமே வந்து சொன்னாங்க. பட் இன்டர்வல் வரலையும் எந்த போர் அடிக்கலாம் என்ன ஓகே, ஒரு கதையை வந்து தெளிவாக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இன்டர்வலுக்கு பிறகு அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து அதை நோக்கி போகும்பொழுது இந்த படம் வேறு லெவலுக்கு போயிருக்கும். அதாவது ஒரு 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 ஹீரோ அவன் போய் ஒரு இடத்துல வந்து தோத்துடுறான், அதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படி ஜெயிக்கிறான் அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்து சந்தோஷப்படுற பேசிக்கான கதை. இதில் என்ன ஆகுதுன்னா, கதை வந்து டக்குன்னு ஒரு குழந்தை கடத்தல் அப்படி இப்படின்னு போகும்பொழுது தொய்வடை அந்த இடத்துல தான் இந்த படம் வந்து உட்காந்து. அது வரையும் வந்து ஒரு இயல்பான ஒரு திரைக்கதையோடு நம்ம வந்து ஒரு மனிதர்களோட வாழும் மனிதர்களோட நம்ம ட்ராவல் பண்ணுற ஒரு விஷயத்தை இந்த படம் கொடுக்குது. ஆனால் அந்த குழந்தை கடத்தல் அந்த இடம் வரும்பொழுது இந்த படம் வந்து உட்காந்துது. அதுக்கப்புறம் எழுந்திருக்கவே முடியல. ஆனால் எழுந்துச்சு எந்த இடத்துலனா லாஸ்ட்டில் வந்து அந்த ரெண்டு டைலாக்ஸ் இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமாக நான் சொல்லுவேன். மிகப்பெரிய பலம் அந்த டைலாக் தான். என்னென்னா, ஒருத்தவங்க வந்து பிறக்கிறது ஈஸி, சாகிறது ஈஸி, நடுவில் வாழ்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டம். சூப்பர். அதே மாதிரி பலன்றது பலவீனமானவங்கள் பலம்ன்றது வந்து எல்லாரையும் அடித்து போட்டுட்டு பலமோடு வந்து வர்றதில்லை. பலவீனமானவன் பலத்தோடு இருக்கிறவன் அடித்து போட்டு மேலே வர்றது தான்
இது. அப்போ ஒரு பலவீனமான வந்து பலமாக மேலே வர தான் வந்து ஒரு ஒரு ஸ்டைல். அந்த ஸ்டைலை வந்து இவங்க வந்து படம் ஃபுல்லோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா இது அடுத்த கடத்துக்கு போயிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டே வந்து இவங்க வந்து ஜஸ்ட் லைக் தட்டா இது இது இப்படி தான் போச்சு இப்படி தான் எடுத்துகிட்டு வந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னொன்று இந்த கேரக்டர் வந்து இப்படி மாறப்போகுதுன்றதுக்கான லீட்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல அழுத்தமான கதை அழுத்தமான ஒரு விஷயங்களோட இதை வந்து சொல்லியிருக்கலாம். பட் இவங்க அப்படி சொன்னால் ரிவீல் ஆகிடும், அந்த கேரக்டருடைய விஷயம் வந்து ரிவீல் ஆகிடும், அந்த துரோகம் வந்து ரிவீல் ஆகிடும்ன்றதுக்காக அவங்க வந்து கொஞ்சம் திரைக்கதையில் கொஞ்சம் இது பண்ணியிருந்தாங்க. பட் எனிவே இந்த படம் வந்து நிறைய புது புது விஷயங்களை டீட்டெயிலாக இந்த உண்டி குருவி ஹவாலா இந்த விஷயங்களாம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கு. இந்த படம் வந்து இந்த படம் ரிவீல் அதாவது இந்த படம் வந்து டீட்டெயிலாக இந்த ஹவாலா குருவி கடத்தல் தங்க பிஸ்கட்டு இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கு. அந்த வகையில் வந்து இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி வந்து கவனத்தை ஈர்க்கின்றார். ஓவராலாக பார்க்கும்பொழுது இன்னும் வந்து கொஞ்சம் ஸ்டஃப்பை இதில் கொஞ்சம் ஏற்றிருக்கலாமோ அப்படின்ட்டு. பர்மாவில் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் அதிலிருந்து வெளியே வர்றது அந்த மாதிரி விஷயங்கள் அதாவது இருக்கும் அப்படின்னு நினச்சா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி இடங்கள் வந்து ஏமாற்றுறது தான் கொடுக்குது. எனிவே முதல் முயற்சி அதை வந்து நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்து எடுத்துன்னு போனவர்களையும் நம்ம வந்து பாராட்டுறோம். இன்னொன்று போர் அடிக்கலை, ஒரு டைம் பாஸ் போய் உட்காந்தோம்னா ஓகே பார்க்கலாம் அவ்வளோதான், ரொம்ப ஆகவோ அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் முதல் முயற்சிக்கு நம்மளுடைய பாராட்டுகளை ராஜ்குமார் பெரியசாமிக்கு நம்ம கொடுக்கின்றோம். ஜாக்கிஸ் மாஸ்டர் அவருடைய வாழ்த்துக்கள். இன்னும் வந்து அடுத்த படத்தில் வந்து அவர் வந்து இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக கொஞ்சம் திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் பலம் சேர்த்து வந்து இன்னும் கலக்குவார் என்று நாம் நம்புவோம். இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5.75. இந்த படம் டைம் பாஸ் திரைப்படம் என்று ஜாக்கி சினிமாஸ் பரிந்துரைக்கின்றது. வேற என்ன, மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுது. உங்கள் ஜாக்கி சக்கர், நன்றி, வணக்கம். டேனியல் வந்து நிறைய படங்கள் வந்து சின்ன சின்ன வேஷம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் அயன் இந்த பலவீனம் இல்லாதவன் பலம் இல்லாதவன் பலவீனமாக அப்போ இந்த பலம் இல்லாத ஒருத்தவன் வந்து பலவீனமானவர்களை எல்லாம் அடித்து போட்டுட்டு மேலே ஆகும். ஸோ இந்த பலம்ன்றது தைரியம்ன்றது என்னென்னா இந்த மாதிரி பலம் மிக்கவர்களையும் அடித்து போட்டுட்டு மேலே வர்றது தான் வந்து